அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி யூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப் அர்னட் சர்வீஸ் எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி டிஆர்பியில் மேக்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூங்கிறது ஒரு யூனிட்டாக இருக்கும் அந் இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது அனோவா டேபிள் ஒன் வீக் கிளாஸிஃபிகேஷன் டூ வீ க்ளாஸிஃபிகேஷன் இருக்குது இந்த ஒன் வீ கிளாசிஃபிகேஷனுடைய ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது தான் இந்த ஒன் வே கிளாஸிஃபிகேஷனை எப்படி சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஒன் வே கிளாஸிஃபிகேஷனுக்கு பதிலாக சிஆர்டின்னு கொடுத்தாங்கனாலும் அதே தான் ஸோ இப்போ இதுக்கு ஃபார்ம்லாம் பாருங்கள் இந்த டேபிள் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு கேல்குலேஷனெலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி டேட்டாஸை கொடுத்துட்டு அதிலிருந்து வேரியன்ஸ் ரேஷியோ என்ன இல்லை நான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அந்த மாதிரி தான் கேட்பாங்க இப்போ சோர்ஸஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லிட்டு பிட்வீன் கிளாஸஸ் வித்தின் கிளாஸஸ் ஒன் வே கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா ஏதாவது ஒன்றை மட்டும்தான் வந்து அந்த இதில் கொடுத்துருப்பாங்க அதே டூ வே அப்படிங்கிறப்ப ரெண்டு காம்பனெண்ட் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ரெண்டு காம்பனண்ட் இருக்கும் இங்கே வந்து எக்ஸ்னால் அந்த எக்ஸனோட ரிலேட்டடாக மட்டும் கொடுக்கறது தான் அதனால ஒன் வே கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறோம் இப்போ ச சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது கீழே என்னென்ன இருக்குன்னா பிட்வீன் கிளாஸஸ் வித் இன் கிளாஸஸ் அப்படின்னு வரும் அதுக்கடுத்தது சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறத வி ஒன் வி டூ பிட்வீன் கிளாஸஸ்னா வி ஒன் வித் இன் வி டூ அப்படின்னு வச்சுக்குவோம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதாவது கே மைனஸ் ஒன் என் மைனஸ் இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அடுத்தது மீன் ஸ்கொயர் வேல்யூ இது இந்த இதுக்கு மீன் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் மீன் ஸ்கொயர்ன்னு ஒன்றும் இல்லை இந்த ஃபஸ்ட்டு காலம் டிவைட் பை இது V1 ஒன் டிவைட் பை கே மைனஸ் அதே மாதிரி V2 டூ டிவைட் பை என் மைனஸ் கே அவ்வளோதான் மீன் ஸ்கொயருக்கு இந்த இதை அப்படியே இதால் டிவைட் பண்ணுறோம் அவ்வளோதான் அடுத்தது வேரியன்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ரெண்டுக்கும் பிட்வீன் classes, வித்தின் classes ரெண்டுக்குமே ஒரே இதுதான் ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும்

அப்புறம் என் அப்படிங்கிறதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டோட்டலாக இப்போ ஃபோர் சாம்பிள்ஸ் இல்லை ஃபைவ் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துருக்க இந்த ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ்னா ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோருங்கிற ஆன்சர் வர மாதிரி இருக்கும் இந்த ரெண்டையும் கூட்டுறப்ப நம்மளுக்கு ஃபோருங்கிற ஆன்சர் வரும் இந்த ரெண்டையும் கூட்டினோன்னா அந்த விஇங்கிற ஆன்சர் கிடைக்கும் இது பாருங்க ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம் தான் இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் பாருங்க ஃப்ரம் த ரிசல்ட் டிஸ்பிளேட் பிலோ என்ன ஒன் வே அனோவா டேபிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு லேட் ஆகும் நீங்களே போட்டப்போ வித்தின் ஒன் மினிட் குள்ளேயே நீங்கள் போடலாம் அனோவா அனோவா டேபிள் த வேல்யூ ஆஃப் எஃப்எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஒன் வே கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க சோர்ஸ்ன்னு சொல்லி பிட்வீன் சாம்பிள்ஸ் வித்தின் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸுங்கிறது என்னது எஸ்எஸ் எஸ் நீங்க மேல போட்டிருப்போம் அது வேணா இங்க இது வி இது வி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்க என்ன வச்சிருப்போம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இது பார்த்துட்டீங்கன்னா கே மைனஸ் இது n மைனஸ் ஒன் நம்ம அதே மாதிரியே எடுத்துக்கலாம் அதாவது இங்க உங்களுக்கு எது மென்ஷன் பண்ணலாம் இதுதான் வி ஒன் இது வி டூ ஃபர்ஸ்ட் இருக்கு பிட்வீன் கிளாஸ்னா வி ஒன் வித்இன் கிளாஸ்னா வி டூன்னு வச்சுக்கணும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதனோட இது கே மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் அப்போ இதுக்கு வந்து

இது போடுவோம் அப்போ ஈக்குவல் டு என்னது டென் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு இங்கே வேரியன்ஸ் வேரியன்ஸ் ரேஷியோ எஃப் கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸ் ரேஷியோ எஃப் வேரியன்ஸ் வேல்யூ ஆஃப் எஃப் அப்படிங்கிறது நம்ம எப்படி போடுவோம் இந்த ரெண்டில் எது கிரேட்டர்னு பாருங்கள் எஃப் ஒன் எஃப் டூ இப்போ எஃப் ஒன் தான் கிரேட்டர் அப்போ எஃப் ஒன் கிரேட்டர் எஃப் டூ அப்படிங்கிறப்ப நம்ம எது போடுவோம் எது கிரேட்டரோ அதை மேலே போடணும் அப்போ ஃபிஃப்டி டிவைட் பை டென் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது இப்போ இங்க சாய்ஸ்ல பி தான் ஆன்சர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க தேங்க் யூ